அம்மாவாச்சின் அம்மா அர்தாத். அந்த நாள் வந்துவிட்டால், அந்த நாள் நிகழ்ந்து விட்டால், பால் புகட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தான் பால் புகட்டிக் கொண்டிருப்பதை மறந்து விடுவாள். எப்படிங்க அல்லாஹ் இங்க தாயை ஏன் சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்துல நாம எந்த ஒரு விஷயத்தை கவனம் எடுத்து செய்யறோமோ இல்லையோ, ஆனா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் போகட்டும் போது ஆகப்பெரிய கவனம் எடுப்பான். அந்த நேரத்தில் அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியாது, அவளுக்கு புரியாத, அவளை கவனிக்க மாட்டாள். அந்த அளவுக்கு கவனம் எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு பால் போகட்டக்கூடிய ஒரு தாய் அந்த நாளின் கடுமையால் அதை மறந்துடுவார். அல்லாஹ் அதோட நிறுத்தலைங்க. இப்ப அடுத்த அல்லாஹ் சொல்றான், கற்பப்பையில சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசுவும் அந்த நாளின் கடுமையின் காரணமாக களைந்து விடும். சும்மா நின்றுட்டு எனக்கு ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு அந்த சிசு களையதுன்னா சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், அது யாரு, மனிதர்களா இருக்கலாம், ஒட்டகங்களா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அவருடைய கருவறையில் இருக்கக்கூடிய சிசு களைஞ்சிரும். பிறக்கக்கூடிய நிலைமையில இருந்தா பிறந்துரும். அந்த ஒரு செகண்ட், மறுமையுடைய ஒரு செகண்ட் எல்லாம் பேசுறான், சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், அன்னைக்கு நீங்க மக்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க, அவர்கள் மதிமயங்கி போதையில இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவர்கள் மதிமயங்கி போதையில இல்ல, அந்த நாளுடைய கடுமை அவர்களை அப்படி மாத்திருச்சு. இந்த நாளுக்காக வேண்டி என்ன தயார்படுத்தி வச்சிருக்கீங்கிறத அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கிறான். நாளைக்காக வேண்டி நீ எதை தயார்படுத்தி வச்சிருக்கிற, அந்த நாளை இதான் பேசுறான். இப்படியான ஒரு நாளுக்காக வேண்டி நம்ம என்ன தயாரே இருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாளுக்காக நீங்களும் நானும் தயாரா வருது எப்படி தெரியுமா? உலகத்தோட ஒப்பிட்டு நான் சொல்றேன். அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்க. புரியுதா? நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்க. வலா தந்துரு இலாமன் ஃபவுக்கக்கும், உங்களுக்கு மேல உள்ளவங்கள நீங்க பார்க்காதீங்க. ஹதீஸ் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே உள்ளவங்கள எந்த நிலைமையிலையும் நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களை தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு மேல உள்ளவங்களை, உங்களுடைய மேல் நிலைமையில இருக்கிறவங்கள பாத்துறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றாங்க. இது எதுக்கு சொன்னாங்க? இந்த உலக காரியங்களுக்கு சொன்னாங்க, உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையே நம்ம சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த ஹதீஸ் அடிப்படையில் யா இருக்குது? நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தா நம்ம வாழ்றோம் இல்ல? எல்லா குடும்பங்கள்ல நான் வரக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, இந்த வீட்டுல இப்படி இருக்காங்க, அவரு இப்படி சம்பாதிக்கிறாரு, இவரு இப்படி சம்பாதிக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு அப்படி இருக்குது, இவங்க வீட்டுக்கு அப்படி இருக்குங்கிறது தானே இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனை. சம்பாதிக்க தானே இன்னைக்கு பிரச்சனை. இது தனக்கு கீழால, தன்னை விட கீழ் நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்த்தா இந்த பிரச்சனை வருமா? எங்கேயுமே வராது, எப்பயும் வராது. இதுதாங்க ஹதீஸ், இதைதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த ஹதீஸை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணோம். எப்படி தெரியுமா? நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். ரமலான்ல நம்மள எத்தனை பேர் ஒரு குர்ஆன் முடிச்சோம்? ரமலான்ல நம்மள எத்தனை பேர் ஒரு குர்ஆன் முடிச்சோம்? சில பேர் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 25 ஜுஸ் வந்திருப்போம், சரியா? அல்லது ஒரு 20 ஜுஸ் வந்திருப்போம். இப்ப இந்த ஹதீஸ் எப்படி ஃபாலோ பண்றோம் பாருங்க. பக்கத்துல உள்ளவங்க கேட்போம், ஜி நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? நான் 15 தான் முடிச்சுக்கேன். 15, நம்ம 20 முடிச்சிட்டோம். எங்க ஹதீஸ ஃபாலோ பண்றோம்? மார்க்க விஷயங்கள்ல ஹதீஸ்களை ஃபாலோ பண்றோம். இந்த ஹதீஸ் எதுக்குங்க சொல்லப்பட்டது? உலக காரியங்கள்ல உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க, உங்களுடைய நியமத்துக்கு நீங்க பொருந்திக்கோங்க, உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க. மார்க்க விஷயத்துல என்ன பண்றோம்? எனக்கு கீழே நான் பரல இன்னும் பெரிய நல்ல காரியங்களை செய்ய முடியல, ஆனா எங்களை விட அவங்க அதிகமா செஞ்சுட்டு போயிடறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு சில திக்ரிகளை சொல்லி கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எல்லாம் 33 தடவை சொல்லுங்க. நீ உங்களுக்கு பிந்தினவங்களையும் நீங்க முந்திடலாம், உங்களுக்கு முந்தினவங்களையும் நீங்க நன்மையில முந்திடலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கூட்டம் வந்து என்னங்க கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அவங்க நன்மையில எங்களை முந்தி போயிட்டு இருக்காங்க, நாங்க எப்படி ரசூலுல்லாஹ் அவங்களை முந்துறது? ரசூலுல்லாஹ் வழியா சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த கூட்டம் வருது. யார் ரசூலுல்லாஹ்? அதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எங்களை விட அவங்க நன்மையில முந்தி போறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு அவருடைய அருளை வழங்குகிறான். இப்ப அவருடைய கவலை என்னங்க? நன்மையில இவங்க முந்தி போறாங்களே. நம்மளோட கவலை என்ன? சம்பாத்தியத்துல இவன் பெருசா இருக்கானே, ஊடு வாசல்ல அவன் பெருசா இருக்கானே. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பெரும்பாலான குடும்பங்கள் வர பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த என்ன கூட அவன் நல்லா இருக்கான், என்ன கூட இவன் நல்லா இருக்கான், இப்படிங்கிறது தான் இன்னைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான முதன்மையான காரணமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நாம